நீங்க தேவையில்லாம மிஸ்டர் சிமன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. இன்னும் 23 செகண்ட்ஸ்ல நீங்க இங்க இருந்து கிளம்பல, நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியிருக்கும். என்ன கேள்வி கேட்கணும், என்ன கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. ப்ரோக்ராம் என்ன? மத்தியானம் உங்க ரசிகர்களுக்கு நீங்க ஆட்டோகிராஃப் போடணும். அப்புறம் டிஸ்கவரி சேனல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். விட்விக்கிங்கிறவரு ஒரு 5-6 தடவை கால் பண்ணிட்டாரு. அதே முன்னாடியே சொல்லல. டிசெப்டிகான்ஸ் மறுபடியும் வந்துட்டாங்க. அது ஏன் எனக்கு தெரியணும், அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். மறுபடியும் அப்போ நான் இன்னொரு புக் எழுதுறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு 50 வருஷம் ஏலியன் ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன்னு சொன்னா? என் பலஹீனத்தை சோதிச்சு பார்க்காத. ஏலியன்ஸ் பத்தி எனக்கு தெரியாதது என்ன சொல்ல போறேன்? டச் தி லைன் செக்யூரா? இல்ல, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. நான் பணக்கார, ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அவன் பேச்ச கேட்டா நீ அவ்வளவுதான். நான் ஏன் அவன் பேச்ச கேட்க போறேன்? அவன் பேச்ச கேட்க மாட்டேன். முடிஞ்சது. சரி சொல்லு, என்ன ரகசியம்? அப்போலோ 11, மூன், ஏலியன்ஸ், அது மூடி மறைக்கப்பட்டது, அதுக்கான கொலைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள். ஓ அப்போலோ. டாட்ச் வந்துகிட்டு இருக்க மெகாட்ரான் வேட்டை ஆரம்பம். இந்த கிரகம் ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்கு. போருக்கு முன்னாடி சைபர்ட்ரான் இப்படிதான் இருந்தது. நடந்த கடைசி யுத்தத்துல எனக்கு பதிலா நீ தலைமை தாங்க இருந்தா நாம ஜெயிச்சிருக்கலாம். ஒரு வீரம் பழச நினைச்சு கலங்க கூடாது. நம்ம இனம் உயிரோட இருக்கு, அதுக்கு முக்கிய காரணமே நீதான். எங்க தலைவர் நீதான் சென்டனல். மறுபடியும் எங்க வழி நடத்துற உரிமை உனக்கு தான் இருக்கு. எதுவும் தெரியாத இந்த உலகத்திலேயா இவங்களை வழி நடத்துற தகுதி இங்க எனக்கு இல்ல ஆப்டிமஸ், அது உனக்கு தான் இருக்கு. இந்த கேஸ் எப்படியாவது நீ சால்வ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் இது வரைக்கும் இந்த விண்வெளி வீரர்களை பத்தி டீடைல்ஸ். இவர் காணோம், இவர் இறந்துட்டாரு, கார் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், மிஸ்ஸிங், கார் ஆக்சிடென்ட், எல்லாருமே கார் ஆக்சிடென்ட்ல செத்துருக்கானுங்க. ஸ்பேஸ் ஷிப் போட்டானுங்க, கார் ஓட்டு தெரியல போல. நீ கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட விட்விக்கி. தேங்க்யூ ப்ரோஸ். அவசரப்படாத, என்ன ஒரே ஒரு தடவை அதை பார்க்க விடு. உடனே போயிடணும். கண்டிப்பா. லூனர் ரீகான்சன்ஸ் ஆர்பிட்டர் 2009 நாசா அனுப்பின செயற்கைக்கோள். போரன்சிக்ஸ் ரிப்போர்ட் படி இந்த சேட்டலைட் நிலவடம் மறுபக்கத்துக்கு போகாம இருக்கிறான். வாங்க, இதோட கோட்ஸ் மாத்திருக்கான். அட்டகாசமா இருக்கு. டிசெப்டிகான்ஸ் மனிதர்களை அவங்க வசப்படுத்தி அவங்க வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே அடியே அடிச்சு அழிச்சிடுறாங்க. டிசெப்டிகான்ஸுக்காக மனிதர்கள் வேலை செய்யறாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு டிசெப்டிகான்ஸ் மூன்ல எதையும் தேடுறதா தெரியல. அங்க எதையும் மறைச்சு வைக்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மோதி பார்க்கலாம் வரீங்க? வா, சண்டை போடு. எதுக்கு இப்படி குழந்தைத்தனமா நடக்கிற? எப்படி சார், இங்க ஏலியன்ஸ் பத்தி ஒரு ஹை லெவல் கான்பரன்ஸ் நடந்துகிட்டு இருக்க, இந்த கான்பரன்ஸ்க்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. நான் சொல்றது புரியுதா? புரியுது. இந்த ரோபோட் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை அப்புறம் வெயிட் பண்ற ப்ரோஸ். என்ன பாக்க ரோப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுமா, எங்கிட்ட ரஷ்ய விண்வெளி வீரர்கள் பத்தின தகவல் இருக்கேன். இதுபடி அவங்க நிலவுக்கு எந்த வீரர்களையும் அனுப்பவே இல்ல. 1972 வருஷம் ரெண்டு வீரர்கள் அமெரிக்கால ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. அதோட இப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்க. மாமேடி உண்மையிலே புத்திசாலிதான். ஏன் அந்த பொண்ணை பார்த்து பீ வைக்கப்படுறான்? பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணி. இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க யாரு? என்னையா கேக்குறேன்? யாரு? டாட்ச், அவளை செக் பண்ண. எஸ் சார். இல்ல டாட்ச், வேண்டாம். என்ன தொடாத? தொடாம எப்படி செக் பண்றது? சாம், டார்லிங், நான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் தப்பா எடுத்துக்காத. மஜி மாண்டா சாமே. அவ இங்கயா இருக்கா? வாவ், அவ மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்த. எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. நிஜமாவா? அவ பேர் என்ன?
அவளையாவது விட்டுருங்களேன். இன்னைக்கு டில்லன் வீட்டுல பார்ட்டி, மறந்துட்டியா? இல்ல, நல்ல ஞாபகம் இருக்க. பட் இப்ப இங்க இருந்தாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஆட்டோ போச்சால அவங்க பிரச்சனையை அவங்களால தீர்த்துக்க முடியாதா? நீ இதுங்களை காப்பாத்தின கதைகளை என்கிட்ட சொல்லிருக்க. அதெல்லாம் வெறும் கதைகளா இருந்ததுனாலதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நீ மிலிட்டரியில இருந்த உன்னோட பிரதர் மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிடும் நினைச்சு பயப்படுற, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஆகாதா? ஆகாது. என்ன நம்பிக்கை? எதை வச்சு சொல்ற சாம்? உயிர் போனதுக்கு அப்புறம் வெறும் மெடல்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் பொறுமையா நின்னு பேச. நேற்று ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்ல. அப்படின்னா எனக்கு தோணுச்சு சாம் முட்டாள்தனமா வேணும்னு இந்த பிரச்சனைகளை போய் மாட்டிக்கலாம். உங்களுக்கு முக்கியம், அதை விட நீ எனக்கு முக்கியம். நீ என்ன பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் என்னால என்ன பாத்துக்க முடியும்? முடியுமா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா முடியும். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நான் உன்னை இழக்கவும் தயாரா இல்ல. என்னால இங்க இருக்க முடியாது. நீ என் கூட வரப்போறியா இல்லையா? வர முடியாது கார்லி. ஹேய், பத்திரமா வச்சுக்க. பொண்ணுங்கனாலே இப்படிதான் நடுவில் தொங்க விட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு காஸ்ட்லி கார் ஓட்டுறா பணக்காரியா? அவ பாஸ் கொடுத்துட்டு பணக்காரங்களே இப்படிதான் இப்படி இருக்காரு. சரி, தலையெழுத்து. ரெண்டு ரஷ்ய விண்வெளி வீரர்களை தேடிட்டு நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். கார்ல போறதா இருந்தாலே அது ஒரு தனி சொல். அதுவும் ஜெர்மன்ஸ் பண்ண கார்னா டபுள் சொல். என் டச் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா நீ சொன்ன அந்த விண்வெளி வீரர்கள் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க தலைமறைவா இருக்காங்க. அது ஏன்? அது அவங்களே தான். மோப்ப பிடிக்கிறது நாயே தோக்கடிச்சிட்டேன். ரஷ்யன்ஸ் கிட்ட பிரச்சனை என்னன்னா அனாவசியமா பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா அவங்களுக்கு புரியாது. செஞ்சு காட்டணும். இடத்த காலி பண்றீங்களா? இப்ப உள்ள வாங்க. கஷ்டமான வார்த்தையை ஒன்னு சொல்றேன்.